பிரியமானவனே, உங்களை பார்த்து சொல்ல, பிரியமானவனே, நீ மற்றவங்கள மாதிரி ஆத்மாவில் மட்டும் வாழாமல் ஆத்மாவில் வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Why should we preach prosperity? வாசிப்போம் 3 யோவான் 1 அதிகாரம், ஒரு அதிகாரம் தான் இருக்கிறதுல, 2 வசனம் வாசிப்போம். பிரியமானவனே, எல்லாம் சொல்லுங்க, ஆமென். வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி, சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன், வேண்டுகிறேன், ஆமென். ஆத்மாவில் மட்டும் வாழ்கிறவர்கள் விசுவாசிகள், எல்லாவற்றிலும் வாழ்கிறவர்கள் பிரியமானவர்கள், ஆமென் சொல்வோம். இல்லை, நான் எல்லாவற்றிலும் வாழ மாட்டேன்னா விட்டுரு. ஆனால் இது பிரியமானவர்களுக்கு எழுதப்பட்ட வார்த்தை, என்னை பார்த்து சொல்கிறதா நினைக்கிறேன். பிரியமானவனே, பிரியமானவனே, உங்களை பார்த்து சொல்ல, பிரியமானவனே, நீ மற்றவங்கள மாதிரி ஆத்மாவில் மட்டும் வாழாமல் ஆத்மாவில் வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இடம் எப்படி வருது? வேண்டுகிறேன் தமிழில் இருக்குது, ஆங்கிலத்தில் ஆமாம், மூல மொழிபெயர்ப்புலையும் விரும்புகிறேன்னு இருக்குது. ஆமாம், ஐ விஷ் யூ மெரி கிறிஸ்மஸ், நான் வந்து உன்னை வாழ்த்துகிறேன், நீ இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். எப்படின்னா, எல்லாவற்றிலும், எல்லாவற்றிலும் சபையானது ஆத்மாவில் வாழ்ந்து இருப்பதை பற்றி மட்டும் பேசக்கூடாது, சபையானது எல்லாவற்றிலும் வாழ்ந்திருப்பதை பற்றி பேச வேண்டும். ஆமாம், கன்சர்ன் அபவுட் ஆல் ஏரியாஸ். ஒரு சபை ஒரு விசுவாசியின் மீது, விசுவாசியுடைய எல்லா ஏரியாவையும் என்ன செய்யணும், கன்சர்ன் பண்ணணும். ஆனால் சபை எதைத்தான் கன்சர்ன் பண்ணிருச்சு? இன்று ஜெபித்தாயா, இன்று வேதம் வாசித்தாயா, ஆமா, இன்னைக்கு பேங்க்ல போய் 50,000 எடுத்தாயா, அந்த கேள்வி கேட்கறது இல்லை. எனக்கு கேட்டால் இவன் பதில் சொல்ல மாட்டான், ஏன்னா அப்படியாகி போச்சு அண்டர்ஸ்டாண்டிங். இன்னைக்கு பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டாயா என்பதும், நீங்க ஆத்மாவுக்கு கன்சர்ன் பண்ணி ஒரு கேள்வி கேட்குறீங்களே, அது மாதிரி நீ சாப்பிட்டியா, நீ நல்லா இருக்கியா, நீ ஆரோக்கியமாக இருக்கியா என்று பல விஷயங்கள் ஒரு மனிதனுடைய ஆத்மாவோடு தொடர்புடைய பல ஏரியா இருக்குது. ஒரு சபை என்ன செய்யணும், ஆத்மா வாழ்கிறதை பற்றி மட்டும் பேசக்கூடாது. ஆத்மா வாழ்வது என்றால் என்ன? ஒரு மனிதன் நல்ல குணநலன்கள் உடையவனாய் மாறினால் அவன் ஆத்மா வாழ்கிறதுன்னு அர்த்தம். கோவப்பட்டவன் கோவத்தை குறைச்சிட்டான், புரிஞ்சுக்கிறாமல் இருந்தவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எதிர்மறையாக பேசுகிறவங்க பேசுகிறதில்ல, நல்ல குணநலன்கள், இது எல்லாம் வந்து ஆத்மாவோடு சம்மந்தப்பட்டது, உணர்வுகளோடு சம்மந்தப்பட்டது, கேரக்டரோடு சம்மந்தப்பட்டது. சபை இந்த ஒரு ஏரியாவே பேசக்கூடாது வருஷம் ஃபுல்லாக. ஆமாம், நீ மாறிட்டியா, நீ இது பண்ணிட்டியா, அது பண்ணிட்டியா. ஆத்மா வாழ்வது நல்லது, ஆனால் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் அவன் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய மனதின் விருப்பம்.